வணக்கம். அரிசி மாவு ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பத்திரி ரொட்டி, அரிசி மாவு ஒரு கப், ஒரு கப் தண்ணி எடுத்துக்கணும். டம்ளரில் அரிசி மாவு அளந்தீங்கன்னா அதே அளவில் தண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு. தண்ணி நல்லா கொதிக்கணும். நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சேன். இப்போ மாவு சேர்த்து கலரலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கலரணும். கொஞ்சம் ஆறினதும் கையால் நல்லா பிணைஞ்சு விடணும். கொஞ்சமாக மாவு தெளிச்சிட்டு சின்ன சின்னதாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். மாவை வந்து காயாமல் மூடி வைக்கணும். இந்த வந்து அரிசி மாவு, இடியப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன். மெதுவாக தேய்ச்சி விடுங்க. ஒரு வட்டமான மூடி வச்சுட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காயாமல் மூடி வச்சுக்கணும். தேய்க்க தேய்க்க சுட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப செவக்கெல்லாம் வேக விட வேண்டாம், வெந்து வந்ததும் எடுத்துடலாம். காயாமல் மூடி வச்சிடணும். இப்போ பத்திரி ரொட்டி, அரிசி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் பால் சேர்த்து ஊற வச்சு சாப்பிட சுவையாக இருக்கும். எல்லா வகை குருமா கூடையும் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். தேங்காய்பால், இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப மிருதுவாக இருக்கும். நன்றி.